வணக்கம். சபரிமலை மேல ஐயப்பசாமி சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் தெய்வத்துடைய சன்னதியும் இருக்கு. அந்த அம்மா பேரு என்னன்னா மாளிகை புரத்தம்மா மஞ்சமாதான்னு சொல்லுவாங்க. ஐயப்பசாமி பக்தர்கள் நிறைய பேருக்கு இந்த பெண் தெய்வத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த அம்மாவுடைய வரலாறு உண்மை கிடையாது. இத்தனை காலமா நம்ம நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிற நம்ம ஐயப்பசாமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அவருக்காக காலங்காலமா காத்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணாத்தான் இந்த மாளிகைப்புறத்து மஞ்சமாதாவை நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது சுத்த பொய். மலை மேல இருக்கிற அந்த பெண் தெய்வம் ஐயப்பசாமிக்கு அம்மா முறை. மதுரை மீனாட்சி அம்மா தான் மாளிகபுரத்தம்மானு பேர் வாங்கி இங்க சபரிமலையில உட்கார்ந்து இருக்காங்கன்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவல் கொடுக்கறாங்க. யாரியா இந்த விஷயத்த சொன்னது, யாரு அந்த நம்ப தகுந்த வட்டாரம்னு கேட்டா, இந்த நிகழ்காலத்துல கேரளாவுல பந்தள அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ராஜாவே அந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்காரு. சரி, நம்ம மீனாட்சி அம்மாவுக்கும் கேரளாவுக்கும் என்ன சம்பந்தம், அவங்க ஏன் சபரிமலை மேல போய் உட்காரணும், எப்படி இந்த பந்தள ராஜா மாளிகை புரத்தம்மாவை மதுரை மீனாட்சி தான் உறுதியா சொல்றாரு, ஒருவேளை ராஜா சொல்றதுதான் உண்மைனா இத்தனை காலமா நம்ம கேட்டுட்டு வந்த அந்த புராண கதைகள் எல்லாம் கட்டுக்கதையா, இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் நம்ம முன்னால வரும். இது எல்லாத்துக்கும் பதில்களை ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த மாளிகை புரத்தம்மாங்கிற கேரக்டர் ஐயப்பனுடைய வரலாறுல எங்க வருதுன்னு பார்த்தோம்னா, ஐயப்பனுடைய அவதார நோக்கமே மகிஷாசுரனுடைய தங்கச்சி அரக்கி மகிஷி அழிக்கிறதுதான். அப்படி ஐயப்பனால கொல்லப்பட்ட மகிஷி படார்னு ஒரு அழகான பெண்ணுடைய உருவத்துல லீலாவதி அப்படிங்கிற பெண்ணாக உருமாறுறாங்க. இத்தனை காலமாக சாபத்தின் காரணமா தான் நான் ஒரு அரக்கியாக பிறவி எடுத்திருந்தேன், எனக்கு அந்த சாப விமோசனத்தை கொடுத்த நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஐயப்பசாமி கிட்ட சொல்றாங்க. ஆனா ஐயப்பசாமி, இந்த பிறவியில நான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறேன், அதனால உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமான்னு சொல்ல போக அந்த பொண்ணு என்னடா, அதெல்லாம் முடியாது, கட்டுனா உங்களை தான் கட்டுவேன்னு ஐயப்பசாமியை வற்புறுத்தி ஒரு வருஷத்திலாவது ஒரே ஒரு புது பக்தர் மாலை போட்டு இருமுடி சுமந்து என்ன சந்திக்க வராம இருந்தாங்க. சபரிமலைக்கு மேல என்னுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே இடதுபுறமா மாளிகை புறத்து மஞ்சமாதாங்கிற பேர்ல நீ கோவில் வாங்கி உட்கார்ந்துருமான்னு சொன்னார் சொல்லப்படுது. இதுதான் காலங்காலமா சொல்லப்படக்கூடிய மாளிகை புறத்தம்மா மஞ்சமாதாவுடைய கதை. ஐயப்பசாமிக்கு மாலை போட்டு போன எல்லா பக்தர்களுமே இந்த மாளிகை புறத்தம்மா கோயிலுக்கு போய் தேங்காய் உருட்டி வழிபாடு பண்ணிருப்போம். இந்த கதையத்தான் நிறைய புஸ்தகங்களா இருக்கட்டும் நம்ம குருமார்களா இருக்கட்டும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா பந்தளராஜா சொல்றபடி பார்த்தா இது சுத்த போய். அப்படி எந்த பொண்ணு வந்து இங்க மாளிகை புறத்து மஞ்சமாதாவா உட்காரலன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தமே ஒரு கதை, அது புராண காலத்து கதை. உண்மையிலேயே ஐயப்பன் ரத்தமும் சதையுமா ஒரு மனுஷனா இந்த பந்தள ராஜவம்சத்துல ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாலதான் வாழ்ந்திருக்காரு. அந்த சமயத்துல அவர் மகிஷிய கொன்னாரான்னு கேட்டா கொல்லல. இந்த மகிஷிய கொன்ன கதையெல்லாம் முற்காலத்துல புராண காலத்துல தர்மசாஸ்திராவுடைய அவதாரத்துல நடந்த கதைகள். சரி, அப்போ 1000 வருஷங்களுக்கு முன்னால மனுஷனா வாழ்ந்த ஐயப்பனுடைய கதையில மஞ்சமாதாங்கிற கேரக்டர் எங்கேயாவது வந்துச்சான்னு கேட்டா, ஐயப்பன் பாலகனா இருக்கும் போது அவருக்கு வீர விளையாட்டுகள்லாம் கத்துக்கிறதுக்காக களரி பயிற்சிக்காக ஆழப்புழையில இருக்கிற முகம்மா அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்றாரு. அங்க சீரப்பஞ்சிரா பணிக்கர் அப்படி சொல்லக்கூடிய குரு சீரப்பன் பணிக்கருங்கிறவரா களரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி ஐயப்பன் வாழ்ந்து வந்த அந்த பந்தள வம்சாவளியை சேர்ந்தவங்க இன்னமும் இருக்காங்களோ, அதே மாதிரி குரு சீரப்பன் பணிக்கருடைய வள்ளியில வந்தவங்களும் இன்னும் அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அருமையான ஐயப்பன் கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஐயப்பன் கோவில்ல சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதுல முக்கால் பங்கு பவர் இந்த கோவில் இருக்குன்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த கோவிலுக்கு முக்கால் வட்டம் ஐயப்பன் கோவில் வச்சிருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போய் தரிசிக்க முடியாம மலையேறி போக முடியாத வயதானவர்களா இருக்கட்டும் இல்ல பெண்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இந்த முக்கால் வட்டம் ஐயப்பன் கோயில வந்து தரிசனம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த இந்த கோவில் மகர விளக்கு பூஜை எப்ப நடக்குமோ அந்த சமயத்துல மட்டும் பூட்டப்பட்டுரும். அதுக்கு காரணம் என்னன்னா, மகர விளக்கு சமயத்துல ஐயப்பசாமியுடைய
அவருடைய முழு அருளும் சபரிமலை மேல இருக்கணும், இந்த முக்கால் வட்டம் கோயில்ல அவருடைய முக்கால் பங்கு பவர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சமயத்துல மட்டும் இந்த கோவிலை பூட்டி வச்சிருக்காங்க. சரி, கல்லறிக்கத்துக்கு போனாரு, அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஸ்பெஷலான கோவில் இருக்கு, எல்லாம் சரி. மஞ்சமாவா எப்படி இந்த வரலாற்று கதைக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி கேட்டா, நம்ம ஐயப்ப சாமி கல்லறிக்கத்துக்கு போயிருந்தாரு, அந்த சீரப்பஞ்சிரா பணிக்கர், அந்த பணிக்கருக்கு சுபத்ரான்னு சொல்றாங்க, சில இடத்துல பூங்கொடின்னு சொல்றாங்க, இந்த பேர்ல ஒரு மகள் இருந்ததாகவும், இங்க கல்லறிக்கத்துக்கு வந்திருக்கிற ஐயப்ப சாமியை பார்த்து அந்த பெண் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா ஐயப்ப சாமிக்கு அவருடைய அவதார நோக்கம் முன்னாலேயே தெரிஞ்சதுனால அந்த பெண்ணுடைய காதலை அவர் ஏத்துக்க மறுக்கிறார்னு சொல்லப்படுது. ஆனா எப்படியாவது ஐயப்பனுடைய மனசுல இடம் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிறைய பிரயத்தனம் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. அந்த சமயத்துல ஐயப்பன் இதுவரைக்கும் சாப்பிடாத மாதிரியான ஒரு வித்தியாசமான உணவுப் பொருளை அவருக்கு கொடுக்குறாங்க. அதாவது அரிசியில அதிக அளவுல வெள்ளத்தையும் நெய்யையும் போட்டு, நம்மளாம் இப்ப கோயில பிரசாதமா வாங்கிட்டு வர்றமே அரவர பாயாசம், அந்த அரவர பாயாசத்தை முதன் முதலாக இந்த பெண் தான் ஐயப்ப சாமிக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் தன்னுடைய அவதார நோக்கத்தின் காரணமாக ஐயப்ப சாமியால அந்த பொண்ணு அந்த சமயத்துல ஏத்துக்க முடியல. அந்த பொண்ணுதான் இப்போ மஞ்சமாதாவாக மாளிகை புறத்தம்மாவாக ஐயப்பனுக்கு இடது புறத்துல சபரிமலையில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சொல்லப்படக்கூடிய கதைக்கு இன்னும் வலிமை சேர்க்கிற மாதிரி பலவிதமான விஷயங்கள் மாளிகை புறத்தம்மா கோவில்ல நடக்குது. ஐயப்பசாமி கலரிக்கத்துக்கு போயிருந்தாரு, இந்த சீரப்பஞ்சிரா பணிக்கர் வம்சம் அவங்களுடைய வம்சாவளி தான் இன்னைக்கு வரைக்கும் சபரிமலை கோயில்ல நம்ம வெடி வழிபாடுன்னு ஒண்ணு நடத்துவோம். அந்த வெடி வழிபாட்டை எடுத்து நடத்துறவங்க இந்த வம்சத்துல இருந்து வந்த ஆளுகதான். அது போக மாளிகைபுரத்து மஞ்சமாதா கோவில்ல பக்தர்கள் உடைக்கக்கூடிய தேங்காயில ஒரு பகுதி தேங்காய கோவில்ல வச்சுக்கிட்டு இன்னொரு பகுதி தேங்காய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த தேங்காயும் ஐயப்பசாமிக்கு கலரிகத்து கொடுத்த அந்த பெண் வாழ்ந்து வந்த அந்த வம்சத்துக்கு தான் போய் சேருதுன்னு சொல்றாங்க. இது போக மாளிகைபுரத்து மஞ்சமாதா கோவில்ல தீபங்கள் ஏத்துறது, நிலவிளக்கு ஏத்துறது, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அந்த கலரி சொல்லி கொடுத்த ஆட்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஐயப்பசாமி தன்னுடைய கலரி பயிற்சியெல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வரும்போது தன்னுடைய வாளையும் ஒரு கச்சை துணியையும் அந்த வம்சாவளியில இருந்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாராம். அந்த ரெண்டு பொருட்களும் அந்த கலரி முகாம் இருந்த முக்கால் வட்டம் ஐயப்பன் கோவில்ல இன்னமும் பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சோ அப்படி பார்த்தா அரக்கியிலிருந்து வெளிவந்த அந்த பெண் மஞ்சமாதா கிடையாது, வரலாற்றுல ஐயப்பசாமி சின்ன பையனா இருக்கும் போது அவங்கள காதலிச்ச அந்த பொண்ணுதான் மஞ்சமாதான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? ஆனா இதே கதையிலேயே இன்னும் சில மாற்றங்கள் சொல்லப்பட்டு ஐயப்பசாமி மனித பிரிவு எடுத்திருந்த போது பந்தள ராஜ்யத்தையும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்த உதயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்ளையனை எதிர்த்து போராடுறாரு. அவனை கடைசியாக கரிமலை கோட்டை பகுதியில வச்சு வீழ்த்துறாரு. அந்த சமயத்துல அவருக்கு உதவியாக இருந்த களரி வீராங்கனை சீரப்பஞ்சிர லலிதாம்பிகை அப்படிங்கிறவங்க அந்த போர்ல இறந்து போயிட்டாங்கன்னும், அந்த அம்மாவுடைய வீரத்தை மெச்சி தன்னுடைய அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கோவில் வாங்கின இடத்துக்கு பக்கத்திலேயே இந்த அம்மாவுக்கு மஞ்சமாதான்னு கோவில் எழுப்ப சொன்னார்னு சொல்றாங்க. இப்படி மாளிகை புறத்தம்மா மஞ்சமாதாவை பத்தி நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. ஆனா பந்தள ராஜா என்ன சொல்றாரு பார்த்தா, இந்த மாளிகை புறத்து மஞ்சமாதா மதுரை மீனாட்சி அம்மான்னு சொல்றாரு. மதுரைக்கும் கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கும் என்னையா சம்பந்தம் வந்துச்சு, நமக்கு ஒரே பெரிய குழப்பமா இருக்கலாம். அது போக மதுரை மீனாட்சி அம்மா மஞ்சமாதாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம முதல்ல கேட்ட மகிழ்ச்சியிலிருந்து மஞ்சமாதா வந்தாங்க அப்படிங்கறதுதான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான திருவிழா கிளம்பி போய் கன்னிமார்கள், அதாவது முதன்முறையாக ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம், நான் முதல் சாமி கன்னிசாமி ஐயப்ப சாமியை சந்திக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக ஒரு அம்பை எடுத்துட்டு வந்து அந்த சரங்குத்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல குத்தி வச்சுட்டு போவாங்க. அதை வச்சு பார்க்கும் போதே இந்த வருஷம் எத்தனை புது சாமிகள் கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு தெரியும். ஐயப்ப சாமி முதன் முதல்ல மகிழ்ச்சியிலிருந்து வந்த அந்த பெண்ணுக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, ஏதாவது ஒரு வருஷத்துலயாவது ஒரே ஒரு புது பக்தனாவது
என்ன மாலை போட்டு தரிசிக்க வரலைன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால சரங்குத்திக்கு போய் பார்ப்போம், புது பக்தன் வந்திருந்தான்னா கண்டிப்பா அங்க அம்பை குத்திருப்பான், ஆனா புது பக்தன் வரலைன்னா அந்த இடத்துல அம்பு இருக்காது. அப்படி அம்பு இல்லைன்னா ஐயப்ப சாமி நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிற வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆசை ஆசையா மாளிகைபுரத்து மஞ்சமாதா யானை மேல ஏறி இந்த சரங்குத்திக்கு ஒரே ஆர்ப்பாட்டமா வந்து பார்ப்பாங்களா. ஆனா அங்க பார்க்கும் போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அம்புகள், கன்னிச்சாமிகள் குத்தி வச்ச அம்புகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த வருஷமும் ஐயப்ப சாமிய நம்மளால மணக்க முடியலன்னு மன கஷ்டத்திலேயே எந்த ஆரவாரமும் இல்லாம கொட்டடிக்காம சத்தமே இல்லாம மறுபடியும் கோயிலுக்கு திரும்ப போயிருவாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு சம்பவம் காலங்காலமா சபரிமலையில நடத்தப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா இப்ப என்னடா திடீர்னு வந்து மஞ்சமாலாங்கிற சாமி ஐயப்ப சாமிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணல, மஞ்சமாலான்னு கும்பிடப்படக்கூடிய சாமி ஐயப்பனுடைய அம்மா மாதிரியான சாமி மதுரை மீனாட்சின்னு சொன்னா அதை எப்படியா ஏத்துக்க முடியும்னு ஒரு டவுட் வரும். ஆனா இதுக்குள்ள இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த மாளிகைபுரம் எழுந்தருளல், மாளிகைபுரத்தம்மா சரங்குத்திக்கு எழுந்தருளல்னு சொல்றமே, இப்படி நடத்தக்கூடிய இந்த வைபவத்துல யானை மேல ஏறி சரங்குத்திக்கு வந்து பார்வையிடுறது மாளிகைபுரத்தம்மாவே கிடையாது, ஐயப்ப சாமி தான் அந்த யானை மேல ஏறி வந்து சரங்குத்திய பார்த்துட்டு போறாருன்னு சொல்றாங்க. அதனால உண்மையிலேயே இது மாளிகை புறத்தம்மா எழுந்தருளல் கிடையாது, மணிகண்ட சாமி எழுந்தருளல் தான். ஏம்பா உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இத்தனை காலமாக சாமியை கும்பிட்டு வர்ற மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதா? அப்புறம் ஏன் இந்த மாதிரியான ஒரு வைபவத்துக்கு மாளிகை புறம் எழுந்தருளன்னு வச்சிருக்காங்க, ஏன் மணிகண்ட சாமி எழுந்தருளன்னு வச்சிருக்க கூடாதான்னு சொல்லி கேட்டா, உண்மையிலேயே எந்த இடத்துல இருந்து ஐயப்ப சாமி கிளம்பி இந்த சரங்குத்திக்கு வாரான்னு பார்த்தா, சபரிமலை மேல ஐயப்பனுடைய அந்த சன்னிதானத்துக்கும் மாளிகை புறத்தமா இருக்காங்களே அந்த இடத்துக்குமான டிஸ்டன்ஸ் வெறும் ஒரு 100 மீட்டர் தான். இந்த 100 மீட்டருக்கு மத்தியில மணி மண்டபம்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த இடத்துல இருந்து தான் ஐயப்ப சாமி புறப்பாடு நடக்குது. அதனால ஐயப்பனுடைய மூலஸ்தானத்துல இருந்து புறப்பாடு நடக்காம மாளிகைபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மணி மண்டபத்துல இருந்து இந்த புறப்பாடு நடத்துறதுனால மாளிகைபுரம் எழுந்தருளல் அப்படின்னு காலப்போக்கில் சொல்லப்பட்டு அது மாளிகை புறத்தம்மா எழுந்தருளல் ஆயிப்போச்சு. உண்மையிலேயே மாளிகை புறத்தம்மா எங்கே வந்து சரங்குத்தியை செக் பண்றதே இல்லைங்கிறது இந்த விஷயத்துல இருந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை சபரிமலை தந்திரி கூட கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, மாளிகை புறத்தம்மாவுடைய சிலையானது சரங்குத்திக்கு எடுத்துட்டு போவதே கிடையாது, அது ஐயப்ப சாமியுடைய சிலைதான் சொல்லி. சரி இப்போ பந்தாளராஜா சொன்ன விஷயத்துக்கு திரும்ப வருவோம். மீனாட்சி அம்மா தான் மஞ்சமா தான் அங்க உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றாரு, அதுவும் இல்லாம மஞ்சமா தான் ஐயப்ப சாமிக்கு அம்மா முறை வருதுன்னு சொல்லியாச்சு. எப்படி அந்த தகவலை அவர் ஆணித்தரமா சொல்றாரு, அவருக்கு எப்படி அது தெரியும்னு சொல்லி கேட்டா, அவங்களுடைய முன்னோர்கள் பந்தாளராஜ வம்சாவளிக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. சரி அவங்க முன்னோர்கள் சொன்னதா கூட இருக்கட்டும், ஆனா மதுரைக்கும் கேரளாவுக்கும் என்னையா சம்பந்தம்னு சொல்லி கேட்டா, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஐயப்ப சாமி பந்தாளராஜா கிட்ட வாழ்ந்தாரு, அவருடைய பேர் என்ன, ராஜசேகர பாண்டியன். அந்த பாண்டியன் மதுரையை பூர்வீகமா கொண்டவர் தான். ஏதோ ஒரு சமயத்துல மதுரையிலிருந்து ஒரு மிகப்பெரிய குழுவானது, ஒரு பாண்டியர்களுடைய ஒரு குடும்பமானது கேரளாவில் வந்து பகைவர்களுக்கு பதுங்கியோ வேற சில காரணங்களாலேயோ செட்டில் ஆகிறாங்க. அதனால அவங்களுடைய குலசாமி மதுரையில இருந்து அந்த பாண்டிய ராஜாக்களுடைய குலசாமி மீனாட்சி அம்மனா தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் தங்களுடைய குலக்குள்ளிருந்து ஐயப்ப சாமிக்கு அங்க ஒரு கோவில் கட்டினதுக்கு அப்புறமா தங்களுடைய குலசாமியான மதுரை மீனாட்சி அம்மா பக்கத்திலேயே கோவில் கட்டினாங்க. தங்களுடைய குலசாமியான மீனாட்சி அம்மாவுக்கு அங்க ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு வேண்டுதல் விடுத்ததுனால அங்க மீனாட்சி அம்மா ஐயப்பனுக்கு பக்கத்திலேயே மஞ்சமாதா அப்படிங்கிற பேர்ல பிரதிஷ்டை பண்ணப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இத்தனை காலமாக மஞ்சமாவா ஐயப்ப சாமியை கல்யாணம் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, அது உண்மையிலேயே முற்கால சந்ததிகள்ட்ட இருந்து நமக்கு தப்பா பரப்பப்பட்டுச்சு. இப்ப உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த தடவை மஞ்சமாதாவை பார்க்கும்போது மதுரை மீனாட்சி அம்மானு நம்ம எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு அந்த அம்மாவுடைய ஆசையை வாங்கிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.